objective by question, first, fifth one. Observe the equation and find the value of y. So, இங்க இருக்கு y நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் என்னென்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆன்சரில் என்ன இருக்கு யூனிட் டிஜிட்டு 5. அப்போ நமக்கு இங்க வரக்கூடிய பேஸும் என்னவா இருக்கணும், பேஸும் வந்து யூனிட் டிஜிட், பேஸ்ல இருக்கிற யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும், 5 இருக்கணும். அம்மந்தானே 5 தான் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆனாலும் நமக்கு என்ன ஆகும், அதே ஆன்சர் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த தான், ஸோ பேஸ் வந்து லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கிறதுனால நமக்கு இங்க என்னவா இருக்கணும், வி ஹாவ் டு ஆட் 5. ஸோ 10 + 5 ஹோல் டு த பவர் 4, தட் இஸ் 15 to the power 4, நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். கிளியரா? தட் மீன்ஸ் ஒன் 15 மல்டிப்ளைட் பை 15 மல்டிப்ளைட் பை 15 ஃபோர் டைம்ஸ் ஆஃப் 15, த வேல்யூ ஆஃப் y இஸ் 5. கிளியர்? நெக்ஸ்ட் 6th ஒன், த யூனிட் டிஜிட் ஆஃப், இப்போ 6th ஒன் பாருங்க, இதுல என்ன இருக்கு, 32 × 65 to the power 0. அப்பனா என்னது, எனிதிங் டு த பவர் 0, எதுனாலும் எக்ஸ்பன் பவர் 0 போட்டா நமக்கு என்ன வரும், த ஆன்சர் இஸ் 1 தான். அப்போ வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யூனிட் டிஜிட் இஸ் 1. நமக்கு இதுக்கு ஆன்சரே நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். த யூனிட் டிஜிட் ஆஃப் த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன், எல்லாமே பேஸ் என்னது, 10 தானே பேஸ். ஸோ பேஸ்ல இங்க என்ன யூனிட் டிஜிட், 7th ஒன்ல பேஸ்ல யூனிட் டிஜிட் என்னது, 0. எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். அப்ப இது என்ன வரும், 0 + 0 + 0. ஸோ த ஆன்சர், த யூனிட் டிஜிட் ஹியர் இஸ் 0. கிளியரா? யூனிட் டிஜிட் மட்டும்தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க.